சார் நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க சார். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சார். நான் வெறும் ஏழு மலையில சார், எரிமலை சார், எரிமலை. கிழிச்ச இன்ஸ்பெக்டர் ராஜன் பாக்குறேன், இல்ல விழுந்து கடிச்சிருவேன். மூஞ்சிய பாரு, யோ இந்த போட்டோல யாரு பாரு. உனக்கு சுய புத்தி கொஞ்சம் கூட கிடையாதா? இனிமேதான் நிம்மதியே. எரிமலையவே முழுங்கி எப்ப விட்டுட்டு போயிட்டானே இந்த ஏசி. எரிமலை என்னடா பண்ண போற? காற்று வாங்க போனேன், ஒரு கோட்டர் வாங்கி வந்தேன். ஹலோ, நான் வாசு பேசுறேன். பெரிய மியூசிக் அகாடமி வாசு பேசுறேன். டிவி ஆஃப் பண்றா. இல்ல முதலாளி, முடிஞ்சு முதலாளி, முடிஞ்சிடும், இவனும் போதைக்கு நான் உருகாயிட்டேன். எங்க போன சதா, வெளியே போய் பார்ப்போம். பிடிக்கலாங்க. முன்ன பின்ன சிகரெட் பிடிச்சி பழக்கம் இருந்தா பரவாயில்ல, திடீர்னு சிகரெட் பிடிச்சிங்கன்னா இருமல் வரும், அப்புறம் அப்புறம் நுரையீரல் கெட்டு போகும், அப்புறம் அப்புறம் நான் சொல்லட்டுமா? என் வாயிலேருந்து ரத்தம் வரும், அப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டா மேலதான், இதெல்லாம் எனக்கு தெரியாதா? சரி மேட்ச் பாக்ஸ் எடுங்க. என்ன சதா, நான் செத்துருவேன் சொன்னது சிகரெட்டை கீழே போட்டீங்க. நினைப்பேன் வெளிப்படுற அன்பு, வெளியே தெரியாத அடக்கம், சின்ன விஷயத்துக்கு கூட குழந்தை மாதிரி துரு துருன்னு முழிக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்போ சொல்ல வந்ததே மறந்துடும். இப்படி
நினைக்கிறதும் மறக்கிறதும் எனக்கே கூட ஆச்சரியமா இருக்கு. இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி, ஐ மீன் விவரமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்ல வந்ததை இப்ப சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்ல வா. சொல்லுங்க சதா. சதா உனக்கு போன் வந்திருக்கு, வா. ஒரு நிமிஷம் இதோ வந்து. என்னடா அது, அதுக்குன்னு ஒரு டைம் வரணும். கைய விடுறா வாசு, கைய விடுன்றல, கைய விடுறா. போன் வந்திருக்கு சொல்லிட்டு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? உங்க நான் தனியா பேசணும். என்ன எதுக்கு வந்து மறந்துட்டியா? வர வர ஜெனிப்பட்ட நீ பேசுறதும் பழகதும் எனக்கு ஒண்ணும் சரியா படல. உன்ன நம்பித்தான முதலாளிக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நீ என்னடானா வந்த வேலையை விட்டு போட்டு. வாசு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சதா நீ சொல்ல போற எதை நான் கேட்க தயாரா இல்ல. அந்த என்னடானா மெட்ராஸ் போன் மேல போன் போட்டு என் தலையில் இடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இனிமேலும் நீ சொல்ற எதை கேட்க நான் தயாரா இல்ல. அதனால உன்னை கேட்காம நானே ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இங்கிருந்து 7வது கிலோமீட்டர்ல வழுக்க பாறைகள் இடம் ஒன்று இருக்கு. அங்க நாளைக்கு நானும் நீயும் ஜெனிஃபரை ஏமாத்தி குட்டி போறோம். கண்ணை கட்டி விளையாடுற மாதிரி அவ கண்ணை கட்டி விட்டு மலையில நாளையோட நம்ம வந்த வேலையை முடிஞ்சு போயிடும். கொடுத்த வாக்கையும் காப்பாத்தன மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? இல்ல வாசு அவசரப்படாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எதை கேட்க நான் தயாரா இல்லை. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா சென்னைக்கு போன் பண்ணி அவரை வர சொல்ல வேண்டி இருக்கும். நான் சொல்றதை நாளைக்கு ரெடி ஆயிரு. எனக்கு நீங்க சிகரெட் பிடிக்கிறது பிடிக்கல சதா, விட்டுருங்க விட்டுருங்க. அப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா மேலதான், இதெல்லாம் தெரியாதா?
பாதை தனிமையிலே விதி சொல்லும் வழியினிலே என் விழியை பறித்து கொண்டாய் என் மனதில் ரணம் கொடுத்தாய். என்ன ஊரை சுத்தி காட்டுறேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க வேற இங்க நின்னு பாருங்க, ஊட்டியே தெரியும். அடடாடாடா என்ன அழகு, என்ன அழகு! அது வந்து ஊட்டிலேயே அவசியமா முக்கியமா சுத்தி பார்க்க வேண்டிய இடம் இதாம்மா. எந்த இடமா? எப்படி இந்த பொண்ணை ஏமாத்துறது? அதான் தெரியுது பாத்தீங்களா, ஒரு மஞ்சள் கலர் பூ. அது சாதாரண பூ இல்லம்மா, அதுதான் குறிஞ்சி பூ. நிஜமாவா? ஆமா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற இந்த பூவை 12 தூரத்துல இருந்து கண்ணை மூடிட்டு போய் பறிச்சா பறிச்சா பறிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து அடுத்த 12 வருஷத்துக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா சவுக்கியமா வாழலாமா. தந்தையம் வந்தா நீங்க வேணா படிச்சு பாருங்களேன். சதா சொல்ல, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா நீங்க நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக அந்த பூவை நான் பறிக்கிறேன். ஆனா பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை நான் கண்ணை திறந்துட்டேனா என்ன பண்ணலாம்? அதனால இந்த கர்ச்சிஃபால என் கண்ணை கட்டிடுங்க. சூப்பர் சூப்பர், கட்டா கட்டா, நல்லா கட்டு, நல்லா கட்டுங்க. தெரியும் போது. ஓகே, பை பை.